ஹரி சிவாய நமகா ஆகஸ்ட் மாத பலன்கள் ராசிக்கு உண்டானவற்றை பார்ப்போம் ராசியில் பிறந்தவர்கள் நல்ல முன் யோசனை கொண்டவர்களாகவும் செயலில் இறங்குவதற்கு முன்பு அதற்கு உண்டான பகுதிகளை வளர்த்து கொண்டு அதற்கு உண்டான அறிவுகளை வளர்த்து கொண்டு அந்த செயலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பலவிதமான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு காலம் குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் பெரிய முதலீடு செய்வதற்கு நல்ல காலம் இந்த மாதம் முழுவதுமாகவே ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பன்னெண்டாவது ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய புதன் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பத்துக்கு உடையவர் அவர் பத் பன்னெண்டாம் இடத்திலே செல்வதனாலே முதலீடுகள் செய்வதற்கு நல்ல காலம் இந்த காலம் உங்களுக்கு செலவு இருக்குது ஆனால் அதை சுப செலவுகளாக முதலீடுகளாக செய்தீர்களே ஆனால் நன்மைகள் உங்களுக்கு மேலும் பன்னெண்டுக்கு உடைய சூரிய பகவான் முற்பகுதியிலே பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதனால் முதலீடு செய்வதற்கு நல்ல நன்மைகள் வெளிநாடு செல்ல வேண்டியவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது அது மாதிரி அரசாங்கத்திலே ஒரு கடன் கிடைக்க வேண்டும் அல்லது அரசாங்கத்தின் மூலமாக ஒரு பலன் கிடைக்க வேண்டும் அரசாங்கத்திலேருந்து இந்த கோப்புகள் எனக்கு கையெழுத்தாகி வர வேண்டும் அப்படின்னு வெகு நாட்களாக காத்திருப்பவர்கள் எல்லாம் இந்த காலத்திலே நீங்கள் பயன்படுத்தினீர்களே ஆனால் அரசாங்கத்திலே சாதகமான பலன்கள் உங்களுக்கு விருக்கின்றது அதனால் இந்த காலத்தை கொஞ்சம் பொற்காலமாக பயன்படுத்தி அந்த விஷயத்திற்கென்று நேரத்தை செலவு செய்தீர்களானால் கண்டிப்பாக முழுகிறேன் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமாகவே தங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் செய்யக்கூடிய தொழிலிலே சற்று கவனம் தேவை அது மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலும் கவனம் தேவை நீங்கள் சொல்லக்கூடிய செயல் எதுவோ அந்த செயல் மற்றவர்களா மற்றவர்களுக்கு அந்த சொல் என்பது வேறு ஒரு அர்த்தத்திலே புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் பேச்சிலே மிகுந்த கவனம் தேவை செய்தொழிலில் கவனம் அவசியம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் அதன் மூலமாக நன்மைகளும் கிடைக்கும் ஏன்னா கேதுக்கு காரகாதிபதியாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தீர்களால் இந்த இரண்டில் இருக்கக்கூடிய கேதுவினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் குறையும் அதுவும் இந்த மாதத்திலே மகா சங்கடகர சதுர்த்தி வருகின்றது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி விநாயகப் பெருமானுக்கே உண்டான வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய விநாயக சதுர்த்தி அந்த தினத்திலேயும் விநாயகரை வழிபாடு செய்தீர்களே நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி இந்த மாதம் சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து ஐந்தாவது ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் அதனால் நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்திலே பயிற்சி வேண்டும் அந்த விஷயத்திலே நன்கு அனுபவம் அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா இந்த காலத்திலே அதைகளெல்லாம் நடக்கும் நல்ல ஒரு ஆலோசனையும் அதன் மூலமாக நல்ல ஒரு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது சனி பகவான் கத்தியிலே அடைவதனாலே சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த காலம் முழுவதுமாகவே தங்களே நாளிற்கு உடைய குரு பகவான் ஏழாவது ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் வக்ர கத்தியிலே அதனால வீட்டிற்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கும் வீட்டு உபகரண பொருட்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புள்ளது ஏழாவது ஸ்தானம் சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே சப்தமஸ்தானத்துல வக்ரம் அடைவதனால வாழ்க்கை துணைவருக்கென்று அதாவது கணவனுக்கு மனைவிக்கென்றும் மனைவி கணவனுக்கென்றும் பொருட்செலவுகள் செய்வதற்கு புதிய ஆபரணங்கள் குரு பகவான் அப்படிங்கிறதுனால தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கெல்லாம் அதிகமாக பலன்கள் உள்ளது இந்த காலத்தை நீங்கள் அதற்கென்று நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் பத்தாம் தேதிக்கு மேல் அவர் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமாதிபதி ஒன்பதாவது ஸ்தானத்திலே செல்வதனாலே நன்மைகள் ஏன்னா மேல் அதிகாரியிடம் நல்ல மனசு ஒற்றுமை நீண்ட நாட்களாக மேல் அதிகாரியிடம் இருந்து ஒரு முக்கியமான விஷயம் வர வேண்டும் அவர் மூலமாக நமக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் அதற்கு அவருடைய ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்லாம் நினைச்சிருந்தீங்கன்னா வரக்கூடிய காலத்திலே அவைகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது அதற்கு விநாயகப் பெருமானினுடைய அனுகிரகம் மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப் பெருமானை வணங்கி வந்தீர்களேயானால் இந்த விஷயங்கள் அதிகமாக வெகு சீக்கிரமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது இந்த ஒன்பதாவது ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு உத்தியோக உயர்வை தருகிறார் மேலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மன கஷ்டத்தை உங்களுக்கு தருகிறார் குறிப்பாக அதற்கு பெண் தெய்வத்தை பௌர்ணமி தோறும் வழிபாடு செய்வது அவசியம் இப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பௌர்ணமி சம்பவிக்கின்றது இந்த பௌர்ணமி தினத்திலே பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது இவைகளையெல்லாம் செய்தீர்களே ஆனால் நன்மைகள் கிடைப்பது அதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அந்த சிவாலயத்திலே பிரதக்கணம் பதினோரு முறை பிரதக்கணம் செய்து வரலாம் நல்லாக முடியும் நேரம் முடிந்தவர்கள் திருவண்ணாமலை மேலும் மலை ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று கிரிவலம் வருவது இதுபோல போல பிரதக்கணம் செய்து வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் மேலும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே தங்களுடைய ராசியிலிருந்து பத்தாவது ஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு ஒன்பதாவது ஸ்தானத்திற்கு உடையவர் ஒன்பதாவது ஸ்தானத்திற்குடைய சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலே செல்வதனாலே நன்மைகள் ஏன் என்னென்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பணம் பொருட்கள் வரவுகள் அதிகரிப்பது ஆகியவைகள் நடக்கும் குறிப்பாக ஸ்தானத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முதல் அவர் பதினோராவது சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் இரண்டுக்குடையவர் பாவத்தில் செல்வதனால் அதிர்ஷ்டம் மேலும் ஒன்பதுக்கு உடையவர் பதினோராம் இடத்திலே செல்வதனாலே அதிர்ஷ்டம் குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால் திடீர் லாபம் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்புள்ளது இதை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி தினத்திலே மகாலட்சுமியை வணங்குவது குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தன்று மகாலட்சுமியை வணங்கினேர்களால் நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய இல்லத்திலே வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய பழக்கம் இல்லையே என்று வருத்தப்படுபவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம் நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய திருமஞ்சனத்திலே பால் அபிஷேகத்திற்கு பால் வழங்கி அம்பாலினுடைய அனுகிரகத்தை பெற்றீர்களே ஆனால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் அதுவும் இந்த மாதம் பனிரெண்டாவது ஸ்தானத்திற்குடைய சூரிய பகவான் ஆரம்பத்திலே பதினோராம் இடத்திலே செல்கிறார் அந்த பதினோராம் இடத்திலிருந்து பதினேழாம் தேதி முதல் பன்னெண்டாவது ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் அதனாலையும் பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்க இருக்கின்றது முன் சொன்னது போல பிரதோஷ தினத்திலே சிவபெருமானை வழிபாடு ால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்